அயோத்தி கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறும் நிலையில் சேட்டலைட்டிலிருந்து எடுத்தப்பட்ட ராமர் கோயில் படம் இப்பொழுது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. நாளைய தினம் அயோத்தியில் பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெறும் நிலையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ ராமர் கோயில் குறித்த புதிய படங்களை வெளியிட்டுள்ளன. அதாவது சேட்டலைட்டில் இருந்து பார்த்தால் இந்த அயோத்தி ராமர் கோயில் எப்படி இருக்கும் என்பது குறித்த போட்டோவை இஸ்ரோ இணையத்தில் பகிர்ந்துள்ளது. இந்த போட்டோவை எடுத்தது முற்றிலுமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சேட்டலைட் என்பது மற்றொரு சிறப்பாகும். விண்வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த ராமர் கோயில் மிகவும் அற்புதமாக இருப்பதாக நெரிசங்கள் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். 2.7 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராமர் கோயில் தளத்தை முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்திய ரிமோட் சென்சிங் சேட்டலைட் விண்வெளியில் இருந்து போட்டோ எடுத்துள்ளது. கடந்த டிசம்பர் 16 எடுக்கப்பட்ட போட்டோ இப்பொழுது வெளியிடப்பட்டு உள்ளது. அப்போது அந்த பகுதியில் கடுமையான பனிமூட்டம் நிலவிய நிலையில் தெளிவான காட்சி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சேட்டலைட் போட்டோவில் தசரத் மகால் மற்றும் சரயுநிதி ஆகியவை தெளிவாக தெரிகிறது. மேலும் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையமும் இந்த சேட்டலைட் படத்தில் தெரிகிறது. இந்த படங்கள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. சேட்டலைட்டில் உள்ள ராமர் கோயில் படத்தை இணையத்தில் பரப்பும் நெரிசங்கள் பக்தர்கள் அதன் பிரம்மாண்டத்தை புகழ்ந்து வருகிறார்கள். இந்தியாவுக்கு சொந்தமான 50 சேட்டலைட்டுகள் இப்பொழுது விண்வெளியில் உள்ளன. அவற்றில் சில 1 மீட்டர் அளவுக்கு துல்லியமான படங்களை எடுக்கும். அந்த சேட்டலைட் எடுக்கும் படங்களை இஸ்ரோவின் ஒரு பகுதியான ஹைதராபாத்தில் உள்ள நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்ட்ரால் பிரஸ் செய்யப்படும். அந்த படங்கள் தான் இப்பொழுது வெளியாகி உள்ளது. இது மட்டுமின்றி இந்த கோயில் கட்டுமானத்தில் இஸ்ரோவின் பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ராமர் சிலையை வைக்க சரியான இடத்தை கண்டறிவதே மாபெரும் சவாலாக இருந்தது. ராமர் பிறந்ததாக நம்பப்படும் அந்த இடத்தில் 3 அடி மற்றும் 6 அடியில் சிலை வைக்கப்பட வேண்டும் என்று ராமர் கோயில் அறக்கட்டளை விரும்பியது. இஸ்ரோ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அது எந்த இடம் என்பது கண்டறியப்பட்டு ராமர் சிலை வைக்கும் இடம் இறுதி செய்யப்பட்டது. சரியான இடத்தை அடையாளம் காண கட்டுமான பணிகளை கவனிக்கும் L&D நிறுவனம் அதிநவீன டிரான்ஸ்பரன்சியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற முறையை பயன்படுத்தினர். இதன் மூலம் மிகவும் துல்லியமான இடம் அடையாளம் காணப்பட்டது. தொடர்ந்து கோயிலின் கருவறையில் சிலை வைக்க தேவையான இடம் உருவாக்கப்பட்டது. முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட சுதேசி GPS எனப்படும் நேவி ஐசி சேட்டலைட்டுகளும் இடங்களை கண்டறிய பயன்படுத்தப்பட்டன. நேவி ஐசி தொழில்நுட்பத்தில் இப்போது 5 சேட்டலைட்டுகள் வேலை செய்து வருவதாகவும் தற்பொழுது இந்த அமைப்பு மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.